மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவுடன் அதிருப்தி நீதிபதிகள் மூன்று பேர் சந்திப்பு. அதிமுக பெயரை பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்தால் தனி கட்சி தொடங்குவேன் என டிடிவி தினகரன் பேச்சு. எய்ம்ஸ் மருத்துவமனையில் தமிழக மாணவர் சரத்பிரபு உயிரிழந்த விவகாரம், நண்பர்களிடம் காவல்துறை விசாரணை. வெளி மாநிலங்களில் பயிலும் தமிழக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கீழடியில் 50 லட்சம் ரூபாய் நிதியுடன் அடுத்தகட்ட ஆய்வு தொடங்கப்படும் என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தகவல். ஊழல் கண்காணிப்பு ஆணையர் ஜெயக்கொடி பணிமாற்றம் குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற சல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. ஆண்டாள் விவகாரத்தில் கவிஞர் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திருவில்லிபுத்தூரில் போராட்டம். காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி 27ஆம் தேதி தொடர்வண்டி மறியலில் ஈடுபட விவசாயிகள் முடிவு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது 5 நாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்திய அணி திணறல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.